வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா பார்க்க போறோம். லீனியர் அல்ஜிப்ரா வந்துட்டு டிஆர்பி எழுதினாலும் சரி, டிஎன்இபிஏஇ எழுதினாலும் சரி, ஸோ ரெண்டுக்குமே நம்மளுக்கு காமன் சிலபஸ் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் வந்து ஒரு வே ஆஃப் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் எம் வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, என் வந்து வெர்டிக்கல் காலம்ஸ். ஹரிசாண்டல் ரோனா இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து ரோஸ், ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம வந்து ரோஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம மேட்ரிக்ஸில் என்னென்னு பண்ணுவோம், காலம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸை எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஃபார்மில் ஏ இஸ் ஈக்குவல் A into IJ into M into N னு எழுதிருக்கேன். ஸோ எம் வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ், என் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ், ஓகேவா? ஸோ அதே மேட்ரிக்ஸை இந்த ஃபார்ம்லேயே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஓகே? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டு மெயின் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸும் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ், ஓகேவா? காலம்ஸும் ரோஸும் ஈக்குவலாக இல்லைனா அது பேர் என்னது, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுனா நம்மளுக்கு வந்து 1, 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோ வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்குது, ஒரு ரோ இருக்குது. காலம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ இது வந்து 2, ஸோ 1x2 நம்மளுக்கு வந்து எம் வந்து நாட் ஈக்குவல் டு என். அப்போ இது வந்து என்ன மேட்ரிக்ஸு, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், ஓகேவா? ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நமக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1, 2, 3, 4 எழுதுறேன், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ அப்போ ரெண்டு ரோ இருக்குது பார்த்து, அதே மாதிரி எத்தனை காலம்ஸ், ரெண்டு ரோ இருக்குது இன்ட்டு எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. இங்கே ஒரு இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ அப்போ ரெண்டு காலம்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ் பேர் என்னது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மேட்ரிக்ஸ் என்னென்னா ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் வந்து ரோ வந்து 1 இருக்கும், காலம் வந்து கிரேட்டர் தன் 1 இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸை என்ன மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கு. 1 எழுதியிருக்கிறேன், எப்போவுமே பார்த்துக்கோங்க இந்த பக்கம் தான் ரோ எழுதியிருப்போம், இந்த பக்கம் தான் காலம் எழுதியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ ரோ வந்து 1 இருக்கணும், காலம் வந்து மோர் தென் 1 இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ரோ மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ ரோ மேட்ரிக்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கு. ஸோ வந்து இது வந்து ரோ வந்து 1, காலம் வந்து நம்மளுக்கு 3 காலம் இருக்குது, ஸோ மோர் தென் 1. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பேர், ரோ மேட்ரிக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்னது, ரோ மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எம் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஸோ எம் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்னென்னா, ரோஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும், காலம் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5 எழுதியிருக்கேன். இதில் பாருங்கள், இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. அப்போ நமக்கு ரோஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. காலம் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 1 இருக்குது, ரோ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ். நம்மளுக்கு மேட்ரிக்ஸோட எல்லா வேல்யூமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம், ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம், நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலம் ரோஸோட காலம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம், ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு பாருங்கள், ஹரிசாண்டலாக இருக்க மாதிரி இருக்கா? ஸோ வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இப்போ வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட வந்துட்டு ரோஸ் வந்து கிரேட்டர் தென் காலமாக இருக்கணும், சரியா? ஸோ ரோஸ் கிரேட்டர் தென் காலமாக இருந்தால், இப்போ 3x2 எடுத்தீங்கன்னா இது வந்து 3 ரோ இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கா? ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன, வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன, நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருந்தால் அந்த இது பேர் என்னது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு என்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A11, A12, A13 அதுக்கப்புறம் A21, A22, A23 எழுதுவோம். அப்புறம் A31, A32, A33 ஓகேவா? நான் இது 3x3 மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இதே இது 2x2 மேட்ரிக்ஸ் எதுனா A11, A12, A21, A22 எழுதணும், ஓகேவா? ஸோ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸு.
2 cross 2 matrix. இதே மாதிரி நம்ம 4 cross 4 matrix எழுதலாம் 5 cross 5 matrix எழுதலாம் சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 4 5 6 7 எடுக்கோ இது ஒரு 2 cross matrix இது வந்து rows இது வந்து column ஓகேவா சோ அதே மாதிரி ஒரு 3 cross 3 matrix எடுக்கோ இது வந்து row number of rows இது வந்து number of columns 3 into 3 ஓகேவா சோ இந்த எலிமெண்ட் a1 இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த matrixல இந்த எலிமெண்ட் a11 a22 A33 இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படி பாத்தீங்கன்னா டயகனல்ஸ் சொல்வோம் இல்லட்ட மெயின் டயகனல் சொல்லலாம் ஓகேவா லீடிங் டயகனல் அப்படிங்கறது டிஃபரண்ட் நேம் சோ இது வந்து டயகனல் பிரின்சிபல் டயகனல் சொல்லலாம் டயகனல் வெறுமனியா சொல்லலாம் இல்ல மெயின் டயகனல்ஸ் சொல்லலாம் இல்லட்ட வந்துட்டு நமக்கு வந்து லீடிங் டயகனல் சொல்லலாம் ஓகேவா இந்த இந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லுமே ஓகேவா ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படினா என்னன்னா தி சம் ஆஃப் தி டயகனல் எலிமெண்ட் ஆஃப் தி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு டயகனல் எலமெண்ட்ஸ் இந்த டயகனல் எலமெண்ட்ஸை நம்ம சம் பண்ணணும் அடிஷன் பண்ணனா என்ன ஆன்சர் வருதோ அதான் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இப்போ ஒரு கொஷினில் வந்து ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நான் அதோட டயகனல்ஸை ஆட் பண்ணிடுங்க ஸோ 4 + 7 வந்து நம்மளுக்கு 11 ஸோ அப்போ ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டயக்னல் மேட்ரிக்ஸ் டயக்னல் மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் பட் அதில் வந்து டயக்னல்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்கும் மற்ற வேல்யூஸ் எல்லாமே எப்படி தான் இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன டயக்னல் மேட்ரிக்ஸ் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் ஏஎஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயக்னல்ஸில் மட்டும்தான் வேல்யூஸ் இருக்குது மற்ற எல்லா டைம்லேயும் வந்து வேல்யூஸ் எலமெண்ட் எப்படி இருக்குது ஜீரோவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது டயக்னல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டயக்னலுக்கு மேலே டயக்னலும் டயக்னலுக்கு மேலே உள்ள பொசிஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது இருக்கும் டயக்னல்ஸ்க்கு கீழே உள்ளதுக்கெல்லாம் ஜீரோவாக இருக்கும் ஓகேவா ஸோ எலமெண்ட் வந்து டயக்னல்ஸ்க்கும் டயக்னல்ஸ்க்கு மேலே உள்ளதுக்கு மட்டும் வேல்யூ இருக்கும் டயக்னல்ஸ்க்கு கீழே உள்ளதுக்கு நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்பரில் மட்டும் நம்மளுக்கு வேல்யூ இருக்கும் லோயர் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும் ஸோ இந்த தான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் இது 4 × 4 இருக்கேன் பாருங்கள் இது வந்து பிரின்சிபல் டயக்னல் எலமெண்ட் இதுக்கு கீழே உள்ள எலமெண்ட் ஃபுல்லுமே நம்மளுக்கு ஜீரோவாக இருக்குது மேலே உள்ள எலமெண்ட் ஃபுல்லும் வேல்யூவாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இது வந்து என்னது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட்டு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டயக்னலுக்கு மேலே உள்ள சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து ஜீரோவாக இருக்கும் கீழே உள்ள சைடில் வேல்யூ இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது 4 × 4 பாருங்கள் இது வந்து பிரின்சிபல் இந்த 1 − 1 = 4 நம்மளுக்கு பிரின்சிபல் டயக்னல் இந்த பிரின்சிபல் டயக்னலுக்கு அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது பிலோ பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்மேஷன் இருந்துச்சு ஒரு மேட்ரிக்ஸில் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா மேட்ரிக்ஸ் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ் தான் பட் நம்மளுக்கு டயக்னல் எலமெண்ட் வந்து சேமாக இருக்கணும் ஓகேவா சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்னது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து 2 × 3 இல்ல ஒரு எக்ஸாம்பிள் இது 3 × 3 பாருங்கள் இதில் ஃபுல்லுமே டயக்னலில் ஃபுல்லுமே 2 இருக்குது ஸோ சேமாக இருக்கா ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இப்போ யூனிட்டர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ் தான் பட் வந்து அந்த வேல்யூ ஃபுல்லுமே என்னன்னு இருக்கும் நம்மளுக்கு 1 இருக்கும் ஓகேவா ஸோ 1 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்னல் வேல்யூஸ் ஃபுல்லும் 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூனிட் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து சப் மேட்ரிக்ஸ் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஃபர்தராக இன்னொரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் தான் வந்து சப் மேட்ரிக்ஸ் ஓகேவா ஸோ இங்கே ஒரு 4 × 4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நான் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த இதை எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக சூஸ் பண்ணால் அது பேர் என்ன சப் மேட்ரிக்ஸ் ஓகேவா ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுலேருந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்தோம்னா அது பேர் தான் என்னது சப் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மேட்ரிக்ஸ் என்னன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் வந்து சேம் ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் சேம் ஆர்டர் இருக்கணும் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா நம்ம எம் இன்டு என்னு எழுதுறோம்ல நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு காலம்னு எழுதுறோம்ல அந்த இது வந்து ரெண்டு மேட்ரிக்ஸில் நமக்கு சேமாக இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்தந்த பொசிஷனில் இருக்க எலமெண்ட் வந்து நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எழுதிருக்கேன் இங்கே பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எழுதிருக்கேன் ஸோ இதுவும் ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ் இதுவும் ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ் ஸோ ஆர்டர் சேமாக இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்மளுக்கு சேமாக இருக்குது அப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் எனக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும்
order வந்து same ஆ இருந்தாதான் நமக்கு அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும் ஓகேவா சோ ஆர்டர் வந்து same ஆ இருக்கணும் சோ அந்த थर्ड மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படினா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கோமோ அதோட ஆர்டர் என்னதான் அதுதான் நமக்கு ரிசல்ட்டனோட ஆர்டரும் வரும் பாத்தீங்களா இது ரிசல்ட்டனோட ஆர்டரும் அப்படிதான் இருக்கு சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து a வந்து நான் வந்து 1 2 3 4 5 6 னு எழுதிக்கேன் b வந்து 4 5 6 1 2 3 னு எழுதிக்கேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணும்போது அந்தந்த பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட் வந்து அந்த பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட் கூட ஆட் ஆகும் சோ இப்போ 1 plus 4 2 plus 5 3 plus 6 4 plus 1 சோ 5 plus 2 6 plus 3 ஓகேவா அந்தந்த பொசிஷன்ல உள்ளது ஆட் ஆகும் அப்படிதான் மேட்ரிக்ஸ் ஆட் ஆகும் சோ அப்ப வந்துட்டு நமக்கு ரிசல்ட் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும் 5 7 9 5 7 9 சோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு எப்படி தான் இருக்கு 2 இது வந்து இது ஒரு 2 cross 3 மேட்ரிக்ஸ்ல இருக்கு ஓகேவா சோ இதுவும் 2 cross 3 மேட்ரிக்ஸ் தான் இதுவும் 2 cross 3 மேட்ரிக்ஸ் தான் அப்ப அதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி தான் இருக்கு 2 cross 3 ஆ தான் இருக்கு ஓகேவா சோ சப்ராக்ஷன் எப்படி பண்ணனும் பாருங்க அந்தந்த எலிமெண்ட் அந்தந்த மேட்ரிக்ஸ் அந்தந்த எலிமெண்ட் கூட மேட்ரிக்ஸ்ல சப்ராக்ட் ஆகும் இப்ப பாருங்க a மேட்ரிக்ஸ் நம்ம அதே மாதிரி அதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம் 1 2 3 4 5 6 னு எடுத்துக்க அதே மாதிரி b மேட்ரிக்ஸ் வந்து 4 5 6 1 2 3 னு எடுத்துக்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் அந்த பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட் கூட தான் நமக்கு சப்ராக்ட் ஆகும் சோ 1 minus 4 2 minus 5, 3 minus 6, 4 minus 1, 5 minus 2, 6 minus 3. Okay, va? So a minus b is equal to minus 3. Minus 3 minus 3, 3, 3, 3. Okay, va? So this order is equal. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் சோ மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் அப்படினா என்னன்னா a plus b is equal to b plus a அப்படினு நம்ம சொல்றோம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இங்க aங்கிறதுக்கு நான் ஒரு 1 2 3 4 எடுத்துக்கேன் bங்கிறது 4 5 6 7 எடுத்துக்கேன் a plus b நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு 5 7 9 11 தான் வருது b plus a வ ஆட் பண்ணாலும் நமக்கு 5 7 9 11 தான் வருது சரியா சோ அப்ப வந்து ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு a plus b னாலும் ஓகே தான் b plus a னாலும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும் சோ அப்ப வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து நமக்கு என்னவா இருக்கும் காம்படிட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் அப்படினா என்னன்னா a plus b அது பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் c கூட பிளஸ் பண்றது ஈக்குவல் டு a plus b plus c சோ b plus c ஐ முதல்ல ஆட் பண்ணிட்டு அப்புறம் a ஆட் பண்றது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து a b c னு மூணு இது இருக்கு மேட்ரிக்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்றோம் a வையும் b யும் ஆட் பண்றோம் சோ a b ஆட் பண்ணா எனக்கு 5 7 9 11 கிடைக்குது நெக்ஸ்ட் அது கூட நான் c ஆட் பண்ணும்போது எனக்கு 5 7 10 13 கிடைக்குது இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்றேனா b யும் c யும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப எனக்கு 4 5 7 9 கிடைக்குது அதுக்கு கூட திருப்பி a ஆட் பண்ணும்போது நமக்கு 5 7 10 13 நமக்கு லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் பாருங்க ரெண்டு இதுலயுமே ஈக்குவலா தான் இருக்கு சோ அப்ப a plus b ஆட் பண்ணிட்டு c ஆட் பண்றது ஈக்குவல் டு b plus c ஆட் பண்ணிட்டு அப்புறம் a ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் சோ அப்ப அந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் அப்படினு சொல்றோம் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலர் ஆர் கான்ஸ்டன்ட் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குனா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் மூலமாவோ இல்லட்ட ஒரு ஸ்கேலர் ஸ்கேலர்ங்கறது கான்ஸ்டன்ட் மூலமா நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படினா ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் நம்ம அந்த பர்టిక్యులர் கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணோம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் சோ 2 இந்த பர்టిక్యులர் எலிமெண்ட் வந்து நம்ம வந்து a ஆல மல்டிப்ளை பண்ணோம் இந்த பர்టిక్యులர் எலிமெண்டையும் k ஆல மல்டிப்ளை பண்ணோம் இந்த பர்టిక్యులர் எலிமெண்டையும் k ஆல மல்டிப்ளை பண்ணோம் இந்த பர்టిక్యులர் எலிமெண்டையும் k ஆல மல்டிப்ளை பண்ணோம் ஓகேவா சோ ஒரு இது வந்து a னா எடுத்துக்கேன் இப்போ 3a அப்படினா ஒவ்வொரு எலிமெண்டையும் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இது 3 6 9 12 அப்படிங்கற மேட்ரிக்ஸா சேஞ்ச் ஆயிடும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல என்னன்னா இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் வந்து ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம வந்து மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும் ஓகேவா சோ மேட்ரிக்ஸ் வந்துட்டு a அப்படிங்கற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 5 6 7 இருக்கு சோ இது வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் நான் b வந்து 4 6 அப்படினு எடுத்துக்கேன் இது வந்து 2 cross 1 மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோக்கு ஈக்குவலா இருக்கு சோ அப்ப இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும் சோ மல்டிப்ளை எப்படி பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இதோட ரோ அப்புறம் இங்க இதோட காலம் சரியா அந்தந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுங்க சோ இந்த ரோ எடுத்துக்கோங்க இந்த காலம் எடுத்துக்கோங்க சோ 4 into 4 சரியா சோ 4 into 4 plus 5 into 6 சோ அதான் 4 into 4 plus 5 into 6 நெக்ஸ்ட் இந்த இதுக்கு எடுக்கும்போது 6 into 4 plus
7 into 6. So 6 into 4 plus 7 into 6. So multiply and add pannu, next பார்க்க போறது வந்து properties of matrix multiplication. நமக்கு matrix multiplication வந்து competitive இருக்காது. So AB is not equal to BA. Next matrix multiplication வந்து associative இருக்கும். So ABC equal to ABC. Next வந்து matrix multiplication வந்து distributive இருக்கும். Distributive னா A into B plus C வந்து நம்ம எப்படி எழுதலாம்? AB plus BC அப்படினு எழுதலாம். So distributive இருக்கும். ஓகேவா? Next zero divided. இப்போ வந்து நம்ம ரெண்டு matrix multiply பண்ணும்போது நமக்கு zero வந்துச்சு. And the matrix is the zero divider. With the identity matrix, if ஒரு matrix, the identity matrix multiply the matrix. So, yeah.